Hi friends, this is Shobha from Krishobha Academy. இன்னைக்கு நம்ம லைன் பை லைன் சேனல்ல வந்து ஹிஸ்டரியில வந்து 36th லெசன் தான் பார்க்க போறோம். அதாவது மொஹல் எம்பையர். இது வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல வால்யூம் 2 சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்டரி வால்யூம் 2ல இருக்கு உங்களுக்கு. இந்த லெசன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டா வந்து ஸ்கெடியூல்ல கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி வந்து லோ ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது வந்து உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அதை நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில வால்யூம் 2ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய லெசன்றதுனால கிட்டத்தட்ட நான் வந்து 165 க்வெஸ்சன்ஸ் கிட்ட நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இது வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நான் கவர் பண்ணிட்டேன். எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நீங்க பாருங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு அந்த கண்டினியூவேஷன் புரியும். ஃபர்ஸ்ட் லெசனை ரீட் அவுட் பண்ணிட்டு நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த வீடியோஸை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். India had been invaded from the west or northwest several times over the centuries, beginning with whom? Abdina Alexander. Okay. India had been invaded from the west or northwest several times over the centuries, beginning with Alexander. Next, second question. Paringa. Various parts of North India had been ruled from foreigners like Indo-Greeks, Sakas, Kushans, Afghans. நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க. த மொஹல்ஸ் டிசெண்டட் ஃப்ரம் த டேஷ் அண்ட் டேஷ் ஃபவுண்டட் அன் எம்பையர் இன் இந்தியா. மொங்கல், செங்கிஸ்கான் அண்ட் துர்க் டைமூர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்க. பாபர் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மொஹல் எம்பையர் விச் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் ஆஃப் 1526. ஸோ இதுல ரெண்டு க்வெஸ்சன் இருக்கு. ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மொஹல் எம்பையர்னு கேட்கலாம். இன் விச் இயர் த மொஹல் எம்பையர் ஹஸ் பின் எஸ்டாப்ளிஷ்டுன்னு கேட்கலாம். ஸோ ஹூ இஸ் த ஃபவுண்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு பாபர். எந்த வருஷத்துலன்னா 1526. ஓகேங்களா? சிக்ஸ் மேஜர் ரூலர் ஆஃப் மொஹல் டைனஸ்டி யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாபர், அப்புறமா ஹுமாயூன், அப்புறமா அக்பர், அப்புறமா ஜஹாங்கீர், அப்புறமா ஷாஜஹான், அப்புறமா அவுரங்கசீப். இவங்க தான் வந்து சிக்ஸ் மேஜர் ரூலர்ஸ் ஆஃப் மொஹல் டைனஸ்டி. இவங்களை தான் வந்து கிரேட் மொஹல்ஸ் அப்படின்ட்டு இந்தியன் ஹிஸ்டரியில இருக்கு. ஓகேங்களா? சிக்ஸ்த் க்வெஸ்சன் பாருங்க. த எம்பையர் டிக்ளைன்ட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் அவுரங்கசீப் இன் த இயர் ஆஃப் 1707. த எம்பையர் டிக்ளைன்ட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் அவுரங்கசீப் இன் த இயர் ஆஃப் 1707. செவன்த் க்வெஸ்சன் பாருங்க. த எம்பையர் ஃபார்மலி எண்டர்ட் செஞ்சுரி அண்ட் ஹாஃப் லேட்டர் வென் பவர் பாஸ் டு த பிரிட்டிஷ் கிரவுன் ஆஃப்டர் த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857. எயித் க்வெஸ்சன் பாருங்க. ஜைருதீன் முகமது பாபர் ரூல்டு ஃப்ரம், அவரோட ஆட்சி காலம் எப்பன்னு பாத்தீங்கன்னா 1526 இருந்து 1534 வருடம் வந்து அவர் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? வென் பாபர் பாய் ஆஃப் 11 இன்ஹெரிட்டட் த்ரோன் ஆஃப் டேஷ் ஃப்ரம் இஸ் ஃபாதர் இன்ஹெரிட்டட் த்ரோன் ஆஃப் சமர்காந்த். சமர்காந்த்ன்றது வந்து நவ் அ சிட்டி இன் உஸ்பெகிஸ்தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டென்த் க்வெஸ்சன் பாருங்க. ஆஃப்டர் கான்குவரிங் டேஷ் அண்ட் டேஷ் பாபர் கிராஸ் த இண்டஸ் டு இந்தியா அண்ட் எஸ்டாப்ளிஷ் அ ஸ்மால் கிங்டம் காபூல் அண்ட் கஸ்னி. நெக்ஸ்ட் 11th க்வெஸ்சன் பாருங்க. பாபர் ரிசீவ்ட் எம்பசி ஃப்ரம் தௌலத் கான் லோடி, எ பிரின்சிபல் ஆப்போனன்ட் ஆஃப் இப்ராஹிம் லோடி அண்ட் ரணசங்கா, ரூலர் ஆஃப் மீவார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 12th க்வெஸ்சன் பாருங்க. வென் பாபர் மார்ச் டு இந்தியா ஹீ ஃபர்ஸ்ட் டிஃபீட்டட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் தௌலத் கான் லோடி அட் எந்த பிளேஸ்லன்னு பாத்தீங்கன்னா லாகூர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் எப்ப ஆரம்பிச்சதுன்னா 21st April 1526. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாபர் ஹேட் கான்கோர்ட் டெல்லி அண்ட் ஆக்ரா பட் ஹீ ஸ்டில் ஹேட் டு சப்ரஸ் தி டேஷ் அண்ட் டேஷ்னா ராஜ்புட்ஸ் அண்ட் அப்கான்ஸ். ஓகேங்களா? டேஷ் இஸ் அன் ஆர்மி யூனிட் தட் யூஸ் லார்ஜ் கெனான் லைக் வெப்பன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டபிள் அண்ட் யூஸ்வலி ஆப்ரேட்டட் பை மோர் தென் ஒன் பர்சன். எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிலரி. நெக்ஸ்ட் கன் பவுடர் வந்து யார் ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணாங்கன்னா சைனீஸ் தான் அண்ட் ஃபவுண்ட் இட்ஸ் வே டு யூரோப் இன் த 13th century AD. நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் கான்வா எந்த வருஷன் பாத்தீங்கன்னா 1527. ஓகேங்களா? நெக்ஸ்ட்
Babur decided to take a Ranasangha of Chittur, who is a ruler of Mewar, had a strong influence over Rajasthan and Malwar. இதுலயுமே நமக்கு வந்து ரெண்டு ரெண்டு க்வெஸ்சன் இருக்கு. பாபர் டிசைட் டு டேக் அ ரணசங்க ஆஃப் சித்தூர். சித்தூர் அதோட ரூலர் யாருன்னு கேட்டாங்க. எங்க மீவரோட ரூலர்னா சித்தூர் தான், ரணசங்க ஆஃப் சித்தூர் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஹி ஹேட் அ ஸ்ட்ராங் இன்ஃபுளுயன்ஸ் ஓவர் ராஜஸ்தான் அண்ட் மால்வா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 19th க்வெஸ்சன் பாருங்க. பேட்டில் ஆஃப் சந்தேரி 1528. ஓகேங்களா? நெக்ஸ்ட், பாபர்ஸ் சுப்ரிமசி ஓவர் த மால்வா ரீஜன் வாஸ் ஃபாட் அகெயின்ஸ்ட் சந்தேரி வாஸ் ஃபாஸ்ட் அகெயின்ஸ்ட் மேதினி ராய் அட் சந்தேரி. ஓகேங்களா? பாபர் சுப்ரிமசி ஓவர் த மால்வா ரீஜன் வாஸ் ஃபாட் அகெயின்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மேதினி ராய் அட் சந்தேரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், பேட்டில் ஆஃப் கார்கா வந்து 1529. ஓகேங்களா? நெக்ஸ்ட், சுல்தான் இப்ராஹிம் லோடிஸ் பிரதர் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது லோடி அண்ட் சுல்தான் நஸ்ருத் ஷா சன் இன்லா ஆஃப் இப்ராஹிம் லோடி கான்ஸ்பயர்ட் அகெயின்ஸ்ட் பாபர். ஹூ கான்ஸ்பயர்ட் அகெயின்ஸ்ட் பாபர்னு கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கும் போது நமக்கு இந்த ரெண்டு பேர், சுல்தான் இப்ராஹிம் லோடியோட பிரதர் அண்ட் சன் இன்லா ஆஃப் இப்ராஹிம் லோடி சுல்தான் நுஸ்ரத் ஷா, இவங்க தான் வந்து கான்ஸ்பயர்ட் அகெயின்ஸ்ட் பாபர். ஓகேங்களா? பாபர் வந்து எப்ப இறந்தாருன்னு பாத்தீங்கன்னா 1530 இறந்தாரு, ஆன் இஸ் வே ஃப்ரம் ஆக்ரா டு லாகூர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 24th question பாருங்க. பாபர் இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் மொஹல் எம்பையர் அண்ட் ஹி இஸ் ஆல்சோ அ ஸ்காலர் ஆஃப் பெர்ஷியன் அண்ட் அரேபிக். நெக்ஸ்ட், பாபர்ஸ் மெமோரிஸ் டேஷ் இஸ் கன்சிடர் அஸ் வேர்ல்ட் கிளாசிக் எதுன்னா துசிகி பாபூரி, அதுதான் வந்து பாபர் நாமா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 26th question பாருங்க. ஹுமாயினோட ரூலிங் பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1530 to 1540, அதுக்கப்புறம் 1555 to 1556, அதாவது இங்க ஒரு 10 வருஷம் அங்க ஒரு 2 வருஷம் ஒரு வருஷம். சரிங்களா? நெக்ஸ்ட், ஹூ போஸ்ட் அ கிரேட் த்ரெட் டு ஹிமாயுன் யாருன்னு பாத்தீங்கன்னா பகதூர் ஷா த ரூலர் ஆஃப் குஜராத். நெக்ஸ்ட் 28th question பாருங்க. ஹுமாயுன்ஸ் பிரதர் யாருன்னா கம்ரான், ஹூ வாஸ் இன் சார்ஜ் ஆஃப் காபுல் அண்ட் கந்தாஹர் எக்ஸ்டெண்டட் இஸ் அத்தாரிட்டி அப் டு பஞ்சாப். நெக்ஸ்ட், டிஃபிட்டிங் த அப்கான்ஸ் அட் தௌரா இன் 1532 ஹுமாயுன் பிசீஸ்ட் த பவர்ஃபுல் ஃபோர்ட் ஆஃப் சூனூர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஹுமாயுன் கேப்சர்ட் குஜராத் அண்ட் மால்வா அண்ட் லெஃப்ட் தெம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஹிஸ் பிரதர் அக்சாரி. நெக்ஸ்ட் ஆஸ்கரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஹூ கேப்சர் த ஃபோர்ட் ஆஃப் ரோக்தாஸ் அண்ட் பெங்கால் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷேர்கான். நெக்ஸ்ட் 32nd க்வெஸ்சன் பாருங்க. த பேட்டில் ஆஃப் சௌசா இன் த இயர் ஆஃப் 1539. நெக்ஸ்ட், வென் ஹுமாயூன் ரீச்ட் கோர் அண்ட் கௌதா ஹி ரிசீவ்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் த ரெபலேஷன் ஆஃப் ஹிந்தல் இஸ் எங்கர் பிரதர். ஓகேங்களா? சோ ஹுமாயுனுக்கு வந்து இது வரைக்கும் மொத்தம் 4 பிரதர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அதுல அசாரி, அதுக்கப்புறமா ஹிந்தல், அவங்க எல்லாம் இருக்காங்க. பேட்டில் ஆஃப் சௌசா யார் வின் பண்ணாங்க அப்படின்னா ஷெர்கான். பேட்டில் ஆஃப் கனோஜ் எப்ப வந்துச்சு, எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1540. ஓகேங்களா? ஹுமாயூன் அபாண்டட் த த்ரோன் இன் த பேட்டில் ஆஃப் கனோஜ் ஆஃப் இஸ் ரீகெய்னிங் த பவர் இன் த இயர் ஆஃப் 1555. ஓகேங்களா? நெக்ஸ்ட், டெல்லி வாஸ் ரூல்ட் பை ஷெர்ஷா அட் தி என்ன டைனஸ்டின்னு பாத்தீங்கன்னா சூர் டைனஸ்டி. ஓகேங்களா? ஷெர்ஷா பார்ன் இன் த ஃபேமிலி ஆஃப் ஜகீர்தார் அண்ட் ஹி ஹஸ் நேம்ட் அஸ் ஃபரீத். ஷெர்ஷாக்கு ஃபர்ஸ்ட் பார்ன் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபரீத். அதுக்கப்புறமா அவருக்கு வந்து ஷெர்கான் அப்படின்ட்டு எதுக்கு டைட்டில் கொடுத்தாங்கன்னா, எப்ப கொடுத்தாங்கன்னா ஒரு அவர் வந்து ஒரு டைகரை வந்து கில் பண்ணார். டைகருக்கு பேர் ஹிந்தியில வந்து ஷெர் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் வந்து ஷெர்கான் அப்படின்ட்டு அவருக்கு பேர் வந்துச்சு. நெக்ஸ்ட், டேஷ் ஆஃப் மீவர் சரண்டர்ட் வித்தவுட் ரெசிஸ்டன்ஸ் ரணா உதய் சிங். ஓகேங்களா? ஷெர்ஷாஸ் நெக்ஸ்ட் வென்ச்சர் டு கேப்சர் கலிஞ்சர் ஃபெயில்ட் அஸ் அ கன் ஷாட் காஸ்ட் இஸ் டெத் இன் த இயர் ஆஃப் 1545. ஷெர்ஷா எப்ப இறந்தாங்க அப்படின்னா 1545 இறந்துட்டாங்க. ஷெர்ஷா வாஸ் சக்சீடட் பை செகண்ட் சன் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாம் ஷா. அவரோட ரூலிங் எது வரைக்கும் இருந்திருக்குன்னா 1553 வரைக்கும் இருந்திருக்கு. ஓகேங்களா? வென் ஷெர்ஷா வாஸ் பர்சீயிங் ஹுமாயூன் ஹி ஹேட் லெஃப்ட் கிஸ்கான் as a governor of Bengal. ஓகேங்களா?
43rd question parunga Kiskan married the daughter of the former ruler of Bengal yaarin pathina Sultan Muhammad and started behaving like a king next dash is a land tenure system developed during the Delhi Sultanate edun pathina jagirdari okay ingla jagirdari vandu or land tenure system appo endha time la idu develop aachina Delhi Sultanate time la next the word zamindar adoda meaning enna nu pathina land owner in Persian la okay ingla 46th question parunga the highways were endowed with the large network of sarasas the rest houses where the traders can be provided with food and accommodation ensuring brisk commerce okay ingla dash have been so highly praised was largely based on the mother's methods of Shersha Todarmal okay ingla 48th question parunga Shersha started building a new walled city in Delhi which later became came to know as Purana Qula adu vandu old fort okay ingla Shersha built his own mausoleum in Sarasam okay ingla next Shersha eppa irundanga appdin pathina 1545 la irundanga next who succeeded in capturing Kandahar and Kabul yaarin pathina Humayun Humayun oda son yaarin pathina Jalaluddin avaru da vandu Akbar nu solranga avaru eppa perandanga na 1542 la okay ingla next Akbar was crowned at the age of eppa avangalukku prince pattam vandadna 14 okay ingla avaroda ruling period eppa nu pathina 1556 ல இருந்து 1605 வரைக்கும் அக்பர் வந்து ஆண்டிருக்காங்க நெக்ஸ்ட் அக்பர் ஹேட் எ கார்டியன் அண்ட் ப்ரொடெக்டர் அவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பைரம் கான் ஓகேங்களா ஹூ த ஹிந்து ஜெனரல் ஆஃப் டிஸ்பிளேஸ்டு அப்கான் கிங் அதில் ஷா அ சக்சஸர் ஆஃப் ஷெர்ஷா இன்டியூஸ் த கிங் டு பெர்மிட் ஹிம் டு லீட் த அப்கான் ஆர்மி அகெயின்ஸ்ட் த முகல்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீமு next Himu first took dash expelling the Mughal governor yarin edun pathina Gwalior next in which year Akbar marched towards Delhi to meet the forces of Himu in the second battle of Panipat end the year in pathina November 1556 next 59th question parunga இந்த லெசன் வந்து கொஞ்சம் பெருசா தான் போகும் சோ கவனமா ஒவ்வொரு க்வெஸ்சனுமே படிச்சாதான் நமக்கு வந்து எதுக்கு எது யாரு யாரோட சன்னா எந்த நிறைய இயர்ஸ் வேற வரும் இதுல நம்ம எல்லா இயர்ஸுமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சோ ஒவ்வொரு க்வெஸ்சனுமே கவனிச்சு கேளுங்க ஓகேங்களா ஓகே 59th க்வெஸ்சன் பாருங்க பைரம் கான் ஃபைனலி அக்ரிங் டு சப்மிட் ஹிம்செல்ஃப் டு அக்பர் ப்ரொசீடிங் டு மெக்கா சாரி ப்ரொசீடட் டு மெக்கா நெக்ஸ்ட் 60th க்வெஸ்சன் பாருங்க பைரம் கான் வாஸ் மர்டர்ட் பை என் யாரால பைரம் கான் கொல்லப்பட்டாங்கன்னா அப்கான் ஓகேங்களா நெக்ஸ்ட் த ஃபேமிலி ஆஃப் பைரம் கான் வாஸ் பாட் டு டெல்லி அண்ட் ஹிஸ் சன் அப்துர் ரஹீம் பிகம் ஒன் ஆஃப் த லுமினரிஸ் ஆஃப் அக்பர்ஸ் கோட் வித் த டைட்டில் ஆஃப் கான்ஹி கனான் ஓகேங்களா நெக்ஸ்ட் மால்வா வாஸ் கான்கர்ட் இன் த இயர் ஆஃப் 1562 ஃப்ரம் எதுன்னு பாத்தீங்கன்னா பஸ் பஹாதூர் ஹூ வாஸ் மன்சப்தார் ஓகேங்களா மன்சப்தார் இன் அக்பர்ஸ் கோட் ஓகேங்களா 62nd க்வெஸ்சன் இதான் நெக்ஸ்ட் 63rd க்வெஸ்சன் பாருங்க ஓகே 63rd க்வெஸ்சன் பாருங்க விச் ரீஜன் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா வாஸ் அனெக்ஸ்ட் ஆஃப்டர் அ ஃபியர்ஸ் பேட்டில் வித் ராணி துர்கா தேவி அண்ட் ஹர் சன் வீர் நாராயணன் இன் த இயர் ஆஃப் 1564 எந்த ரீஜன் பாத்தீங்கன்னா கோந்த்வானா ரீஜன் ஓகேங்களா நெக்ஸ்ட் த ரூலர் ஆஃப் மீவர் ரணா உதய் சிங் புட் அப் அ கிரேட் ஃபைட் பிஃபோர் லூசிங் சித்தூர் விச் வாஸ் கான்கர்ட் பை அக்பர் ஆஃப்டர் அ சீஜ் ஆஃப் 6 மந்த்ஸ் நெக்ஸ்ட் 65th க்வெஸ்சன் பாருங்க த கேப்சர் ஆஃப் சித்தூர் வாஸ் ஃபாலோட் பை த சரண்டர் ஆஃப் ராஜ்புத் ஸ்டேட்ஸ் லைக் ரந்தம்போர் கலிஞ்சர் பிகைனர் ஜோத்பூர் ஜைசல்மர் ஓகேங்களா 66th க்வெஸ்சன் பாருங்க அக்பர் கான்கர்ட் குஜராத் ஃப்ரம் முஸ்தஃபர் ஷா இன் த இயர் ஆஃப் 1573 நெக்ஸ்ட் 67th க்வெஸ்சன் பாருங்க குஜராத் பிகம் அ லான்ச் பேட் ஃபார் த அனெக்சேஷன் ஆஃப் டெக்கான் நெக்ஸ்ட் 68th பாருங்க ஆஃப்டர் டிஃபிட்டிங் தௌத் கான் த அப்கான் ரூலர் ஆஃப் பீகார் அண்ட் பெங்கால் போத் த ப்ரொவின்சஸ் வேர் அனெக்ஸ் டு த முகல் எம்பையர் இன் த இயர் ஆஃப் 1576 69th க்வெஸ்சன் பாருங்க
Akbar defeated Mirza Hahim of Kabul with the help of Raja Man Singh and Bhagwan Das. Next, Akbar conquest of Kashmir 1586 and Sindh in 1591 consolidated the empire in the northwest. Akbar forces had occupied Kandesh region in the year of 1591. Next, in which year Birar was acquired from Chand Bibi, who was a regent of her nephew Muzaffar Shah, the Nizam Shashi ruler of Ahmednagar, valiantly defeated Ahmednagar against the Mughal forces of Akbar. Endha varshathilum pathina 1596. Okayla. 73rd question parunga. Akbar fell sick in September 1614 and died in the year of 27th October 1605. Okayla. Next, Akbar abolished the enna tax abolish panana jizya tax on non Muslims and the tax on Hindu pilgrims. Next, Akbar had married Harka Bai, the daughter of Raja Barmal, also known as Bihari Mal of Amber. Okayla. Next, Akbar also married the Rajput princess of Bikaner and Jaisalmer. Okayla. Avar rendu vaati kalyanam pannirkar. Okayla. Next, who was born of Harka Bai, married the daughter of Raja Bhagwan Das? Yaran patina Prince Salim. Next, who became the trusted general of Akbar? Yaran patina Raja Man Singh, the son of Bhagwan Das. Next, 79th question paranga. Who was the favorite companion of Akbar? Yaran patina Birbal. 88th question paranga. Dash and Dash were the two Rajput kingdoms that defeat the Mughal Empire. Edun patina Mewar and Marwar. Okayla. 81st question paranga. After the death of Rana Uday Singh, his son Rana Pratap Singh refused to acknowledge Akbar's suzerainty and continued to fight with the Mughals till his death in the year of 1597. Next, the Battle of Haldigadi in the year of 1576. Next, 83rd question paranga. In Marwar, Jodhpur, the ruler Chandra Sen, the son of Maldio Rathori, resisted the Mughals till his death in 1581. Next, Dash, the brother of Chandra Sen, was made the ruler of Jodhpur by Akbar Uday Singh. Akbar's capital was at Agra in the beginning. Later, he built a new city at Fedipur Sikri. Next, who introduced the Mansabdri system? Yaran patina Mansabdri system, Akbar. Mansabdra rank was divided into two. One is Sadh and Savar. Next, Dash and Dash were made through additions or reductions of Mansabs. Promotions and demotions. Akbar was interested to learn about the doctrines of all religions and propagated a philosophy of Shul Haikul. Okayla. Next, Akbar had established an Ibadat Khana in 1575, a hall of worship in which initially Muslim clerics gathered to discuss about the spiritual issues. Next, Dawud Ali literally meant divine of monotheism. Okayla. Next, Akbar was succeeded by his son Salim with the title of Nuruddin Jahangir. Okayla. Next, who was defeated, captured and blinded while Guru Arjun Dev was executed? Prince Khusro. Okayla. Next, Malik Amber learned about statecraft, military and administrative affairs from Genghis Khan. Next, Malik's death at the age of 878 on 14th May 1626. Next, who was brought to terms by Jahangir after a military campaign led by his son Prince Khurram? Yaran patina Rana Uday Singh and his son Rana Pratap Singh. Okayla. Next, in which year of Ahmednagar in the Deccan had declared independence under the Malik Amber? Yaran patina in the version patina 1608.
1608. Dash conquered by Akbar from the Persians in 1595, was retaken by the Persian King Shah Abbas in 1622. Edun Patina Kandahar. Next, Jahangir's reign witnessed the visit of two Englishmen. Yaren Patina, William Hawkins and Sir Thomas Rowe. Next, who succeeded in securing permission to establish a British factory at Surat? Edun Patina, Yaren Patina, James I. Next, who ruled the empire of 10 years, lost her power and influence after Jahangir's death in 1627? Yaren Patina, Nur Jahan. Next, the newly appointed governor of Deccan, Iradat Khan, who received the title Azam Khan, led the imperial army and invaded the Balagat. Next, Shahjahan left the Deccan after dividing into four provinces, Ahmednagar with Dauladabad, Khandesh, Birar and Telangana. Next, Shahjahan was son of Aurangzeb, which offered resistance to the Mughals, was annexed despite the effect of Malik Amber. Edun Patina, Ahmednagar. Shahjahan, with the support of Mahabad Khan, subdued the Nizam Shahi rulers of Ahmednagar in the year of 1636, in which year Shahjahan made the political intrigues in the Persian Empire and annexed Kandahar, conquered by Akbar and lost by Jahangir. In the version, 1638. Next, in which year Shahjahan's minister and father-in-law Asaf Khan died? In the version, 1641. Next, 109 paranga, 109th question paranga. Shahjahan built the Taj Mahal by the side of Enda River, Patina, Yamuna River at Agra. In which year Albuquerque captured Goa from the ruler of Bijapur and made it his capital of the Portuguese Empire in the East? Enda Vashana, 1510. Next, Denmark also established trade settlements in India, and these settlements were at where in Tamil Nadu? Engan Patina, Trankubar Fort in Tamil Nadu, port in Tamil Nadu in the year of 1620, and Serampore, their headquarters in Bengal. Okay, next, the company first created a trading post. Engan Patina, Surat, adi appa build pannangana, the factory vandu 1612 appa build aachu, and secured Madras, ad kaprama vandu Madras secured pannanga, adi endha varshana 1639, Bombay Epana 1666 and Calcutta 1690. Next, who lost the battle of throne of Delhi of his brother Aurangzeb was known as philosopher prince? Edun Patina, Dara Shugo. Next, Aurangzeb imprisoned Shahjahan and crowned himself as a Mughal empire. Next, Shahjahan died broken-hearted as a royal prisoner in the year of January 1666. Next, Aurangzeb Amalgir, world concurrent, ascended the throne in the year of 1658. In which year Aurangzeb was prompted by the relibation of one of his son, Prince Akbar, to go to the Deccan? 1681. Aurangzeb came to the Deccan in 1682 and remained in the Deccan till his death in the year of Aurangzeb, erandha varsham parunga, 1707. Okayla. Next, Aurangzeb first sent his son Azam Shah, 1675, but no avail. Then he was sent the Shah Alam to capture Bijapur. First vandu Bijapur capture pandrathukku first vandu Azam Shah va anupnaanga, ana oru prayanam illa. Next vandu innor son anupnaanga, avaru per vandu Shah Alam, aduk apprama da vandu Bijapur capture aachu. Okayla. Next, my 120th question parunga. Golconda was captured in the year of 1687 after defeating the ruler Abul Hasan. Next, Aurangzeb sent two of his great generals, Sahista Khan and Jai Singh, one after the other to capture Yaren Patina, Sivaji. Who captured Sivaji and took him to Delhi, but Sivaji managed to escape from the Deccan? Yaren Patina, Jai Singh. Next, what was the capital of Adil Shahi dynasty during
பிஜப்பூர் இட்ஸ் அ மாடர்ன் விஜயபுரா சாரி விஜயபுரா நெக்ஸ்ட் டேஷ் இஸ் த மொசலிசம் ஆஃப் த செவன்த் ரூலர் ஆஃப் த டைனஸ்டி முகமது அதில் ஷா கோல் கும்பஸ் இட்ஸ் அ ரவுண்ட் டோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இன் மொஹல் சோசியல் ஸ்ட்ரக்சர் த நோபல் கேம் மோஸ்ட்லி ஃப்ரம் த சென்ட்ரல் ஏஷியா அண்ட் ஈரான் நெக்ஸ்ட் டேஷ் 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 வேர் த ராஜ்புட் நோபல்ஸ் ஆஃப் ரெப்யூட் டியூரிங் அக்பர் ராஜா மன்சிங் ராஜா தோடர்மால் ராஜா பீர்பால் சாரி நெக்ஸ்ட் 127th question பாருங்க த ராஜ்புட் அப்பாயிண்டட் டேஷ் அண்ட் டேஷ் ஃபார் வேரியஸ் பொசிஷன்ஸ் இன் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கைஸ்தியாஸ் அண்ட் கைத்ரீஸ் நெக்ஸ்ட் 128th question பாருங்க முஸ்லீம் பிரைட்ஸ் வேர் entitled to receive mehar meharna a money mandatory paid by the groom at the time of marriage next the mohal empire was a dash agriculture employee forest based agriculture economy next dash was a dominant mode of irrigation edun pathina well irrigation 131 பாருங்க the dash list the various crops cultivated during the rabi and kharif season edna ain ai akbari next tobacco and maize were introduced in the 17th century pineapple was introduced in the 16th century dash was an important commercial crop during the mohal period edun pathina indigo next the schedules containing revenue rates for different localities applicable year after year were called as thus தஸ்தூர்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் 136th question பாருங்க டேஷ்வேர் ஒர்க் ஷாப்ஸ் வேர் எக்ஸ்பென்சிவ் கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் வேர் ப்ரொடியூஸ்ட் எதுனா கர்கானாஸ் த மூமெண்ட் ஆஃப் கூட்ஸ் வேர் ஃபெசிலேட்டட் பை லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் கால்ட் ஹுந்தி நெக்ஸ்ட் டேஷ் வாஸ் அ கிரேட் ப்ரொபனன்ட் ஆஃப் ராமா கல்த் இன் இஸ் பாப்புலர் வர்சஸ் ஆஃப் டிவோஷன் போர்ட்ரேட் ராமா ஆஸ் அ காட் இன்கார்னேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா துளசிதாஸ் ராம சரித் மனாஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் வல்லபாச்சாரியா அண்ட் இஸ் சன் வித்தலநாத் ப்ரொபகேட்டட் ரிலிஜியன் ஆஃப் கிரேஸ் அண்ட் சுர்தாஸ் அண்ட் ஹதரண்ட் டு செக்ட் ரோட் சுர் சராவல்லி இன் த லோக்கல் லாங்குவேஜ் நெக்ஸ்ட் டேஷ் அண்ட் டேஷ் வேர் த பக்தி போயட்ஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா எதுன்னு பார்த்தீங்கன்னா இக்நாத் அண்ட் துக்காரம் ஓகேங்களா நெக்ஸ்ட் த மோஸ்ட் ஃபிகர் ஆஃப் பக்தி மூமெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபீர் டேஷ் வாஸ் ஒரிஜினேட்டட் அஸ் அ பாப்புலர் மோனோ தீசிஸ்டிக் மூமெண்ட் அண்ட் இவால்வ்ட் இன்டூ ஒன் ஆஃப் த ரெகக்னைஸ்ட் ரிலிஜியன் ஆஃப் த வேர்ல்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிசம் நெக்ஸ்ட் டேஷ் த ஹோலி புக் ஆஃப் சிக்ஸ் கண்டெயின் செயின் த முஸ்லீம் செயின்ட் ஷேக் ஃபரீத் அண்ட் பக்தி போயட் சச் அஸ் நாம்தேவ் கபீர் செயின் அண்ட் ரவிதாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு கிராந்த் சாஹிப் ஓகேங்களா நெக்ஸ்ட் த ஃபர்ஸ்ட் லுத்தேரியன் மிஷினரிஸ் அண்டர் டானிஷ் பேட்ரோனேஜ் அரைவ்ட் இன் த இயர் ஆஃப் 1706 அட் டாங்குபார் அண்ட் ஜீகன்பால்க் டிரான்ஸ்லேட்டட் த நியூ டெஸ்டாமெண்ட் ஆஃப் த பைபிள் இன் டு அ தமிழ் இன் த இயர் ஆஃப் 1714 நெக்ஸ்ட் அக்பர்ஸ் கோட் போயட் ஃபைசி டிரான்ஸ்லேட்டட் பாஸ்கராச்சாரியா ஃபேமஸ் ஒர்க் ஆன் மேத்தமெட்டிக்ஸ் லீலாவதி ஓகேங்களா டேஷ் ப்ராக்ரஸ் டியூரிங் த மொஹல்ஸ் இஸ் அ லேண்ட்மார்க் இன் அ வேர்ல்ட் ஆர்ட் ஆர்கிடெக்சரல் ப்ராக்ரஸ் நெக்ஸ்ட் டேஷ் வித் அ ரேஸ்ட் சிட்டாட்டல் அண்ட் டோம்ஸ் ஆன் அ டெரஸ்ட் பிளாட்ஃபார்ம் சரௌண்டட் பை லார்ஜ் டேங்க் வேர் நோவல் ஃபீச்சர் எதுனா புராண கியோலா Next, the most impressive feat is the West Yamuna Canal, which provided water to Delhi. Next, the temple of Govind Dev at Rindavan near Mathura and Bil Singh's temple at Chaturbhuj at Orchana, adhu enga irukna Madhya Pradesh, displays the Mohal influence. Next, Who had come to India from Central Asia along with Humayun inspired Indian painters Abdu Shamad and Mir Sahid Ali. Next, Dash and Dash were the famous painters of Akbar's court. Yaren Patina, Dashwant and Basavan. Next, the greatest Dutch painter Rembrandt
was influenced by the Mughal miniatures. 153rd question paranga. Who patronized the Akbar, compiled the history of Akbar in Akbarnama and described the Mughal administrator in his work Ain-i-Akbar? Yaren patina Abul Fazl. Next, Babur's autobiography written in Chatahai Turkish was translated into a Persian by Abdur Rahim Khan Hikanan. Okay, next, the Mahabharata was translated under the supervision of a brother of Abul Fazl and the co-poet of Akbar, Abul Faizi. Okay, next, Rajavali Pataka, a Kavya written by Pranja Bhatta, which completed the history of Kashmir, belonged to the reign of Akbar. Next, 157th question paranga. Akbar's astronomer Nilakanta enna ezhudinaangana Tajika Nilakanti, astrological treatise. Next, the Shahjahan's court poet Jagananda Pandita wrote the monumental Rasagangadhara. 159th question paranga. Dash composed Ramayana and Mahabharata in literally Marathi, Mutteshwar. Next, which portrayed the love of Krishna and Radha in the poetic verses promoted Bengali literature, the Chaitanya cult. Dash, a great Saiva poet, is said to have visited Varanasi in the late 17th century. Kumara Gurubarar. Next, Kumara Gurubarar composed important literary works such as Meenakshi Amman Pillai in Tamil, Pillai Tamil, and Nidhinari Vilakkam. Okay, wow. Next, 163rd question paranga. Akbar's period was 1556 to 1605, which was a period of great rulers. Next, Akbar's nearest contemporary was Elizabeth of England. 165th question paranga. The Henry IV of France, first ruler of Bourbon dynasty, and Akbar's the great of Persia, the strongest ruler of Safavid dynasty. Okay, last question paranga. The revolt of the Netherlands against the Spanish rule in Europe that commenced during this period lasted for about 80 years and ended in the year of 1648. So, aga mottu vandu 166 questions vandu inda lesson la mattume irukku. Nama ella points me, important points me na vandu ungalku na cover pannita. So, marakama எல்லா பாயிண்ட்ஸுமே ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி நல்லா பண்ணீங்க ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு லெசன் மட்டும்தான் நான் வந்து இந்த ஸ்கெடியூலில் டீச் பண்ண வேண்டியது இருக்கு, அது உங்களுக்கு வந்து நான் நடத்திடுவேன் நாளைக்கு ஓகேங்களா. கீப் சப்போர்ட்டிங். இது உங்கள் ஷோபா ஃப்ரம் கிருஷோபா அகாடமி. நன்றி.